தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடு இன்னைக்கும் சிறப்பா போச்சு. கமர்ஷியல் மசாலா படம் மாதிரி ஏகப்பட்ட சண்டை, சென்டிமெண்ட் எபிசோடு, காமெடி எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பாவே போச்சு. இன்னைக்கு மட்டுமே இல்ல, இனி தொடர்ந்து எல்லா நாளும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமரா இங்க ஃபைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க போக்கஸ் பண்ணா அதுக்குள்ள இன்னொரு ஃபைட்டு அந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ள. ஸோ அதனால சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிவ்யூ டைம், இதுலயே பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க வேற டீமை நிக்க வச்சு. கிச்சன் டீம், கிச்சன் டீமை சேர்ந்த சாந்தி அண்ட் விஜய் மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வந்துருது. இங்க கிச்சன் டீம்ல பாத்தீங்கன்னா, கிச்சன் டீம் மட்டுமே இல்ல இந்த சீசன்ல பிக் பாஸ் ஹவுஸ்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்றது வந்து விஜய் மகேஸ்வரி. அவங்க கிட்ட யாராவது குறை சொல்ல போனா அதை ஏத்துக்க மாட்டாங்க, மற்றவங்கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப். இங்க இன்னைக்குதான் சாந்தி மாஸ்டருக்கு அது உரைச்சிருக்கு. என்ன நான் பேச வரும்போதெல்லாம் தடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பொங்க ஆரம்பிச்சாங்க. ஆஹா கமான் மாஸ்டர் கமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா கடைசி அங்க டாமினேட் யார் பண்ணது, விஜய் மகேஸ்வரி தான். என்ன மொத்தமா மகேஸ்வரி மேலதான் தப்பா, அப்ப சாந்தி அக்கா மேல தப்பு இல்லையா அப்படின்னா அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. அதான் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஒன்னா டிராவல் ஆனதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான். இவங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க ஒண்ணு சொன்னா இவங்க ஆப்போசிட்டா சொல்றாங்க. டீமுக்காக வந்து விக்ரமன் பேசிட்டு இருக்காரு, அப்ப உள்ள பூந்து சாந்தி அக்கா வேற ஏதோ சொல்ல அவ்வளவுதான் மகேஸ்வரி கடுப்பாயிட்டாங்க. இருக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா அது ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. இதுல நேத்து அந்த பஞ்சாயத்துல நமக்கு தெரிஞ்சிச்சு தனலட்சுமி எப்படியோ வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி போட்டுருக்காங்க. அதுக்கு மகேஸ்வரி கிட்ட வந்து சரியான பதில நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க பதில மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க, கடைசி வரையும் ஒத்துக்க போறதில்ல, உண்மையான பதில சொல்ல போறதில்ல. அதனால வெளியே வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஆயிஷா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆயிஷா தான் புலம்பிட்டே இருக்கிறாங்க. என்ன அவங்க இஷ்டமா, அவங்க என்ன வேணா செய்வாங்க, அதெல்லாம் சாப்பிடணுமா, நாங்க எதுவுமே சொல்லக்கூடாதா, நாங்க ஏதாவது சொன்னா அதனாலதான் சாப்பாடு சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு பழி எங்க மேலேயே போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி பேச நினைக்கிறதெல்லாம் ஆயிஷா பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பேச ஆயிஷா இங்க பேசாம அதை அங்க பேசியிருந்தாங்கன்னா அது செம கண்டென்ட்டா இருந்திருக்கும். அவங்களும் வந்து சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, அவங்களும் பதிலுக்கு பேசியிருப்பாங்க. ஸோ அங்க பேசி நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா தனலட்சுமி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெளியே கார்டன் ஏரியால வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. தனலட்சுமி மகேஸ்வரி ஃபைட்டு இன்னைக்கும் தொடருமா பெருசா அப்படின்னு பார்த்தா பெருசா அங்க போல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாந்தி அக்கா மகேஸ்வரி ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி இவங்க ஃபைட்டு தானா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்துட்டு இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா அசீம் கோச்சிக்கிட்டு ஒரு வாக் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு பண்றாரு. மகேஸ்வரி மேல இருக்கிற கோவத்தில் தான் வாக் அவுட் பண்ணிட்டாரன்னு பார்த்தா அங்க போயிட்டு வேற ஒரு டைலாக் சொல்லிட்டு இருந்தாரு, ஏன் டீமாலே என்ன பேச விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதிரவன் கிட்ட கோச்சிட்டு தான் அவர் போயிருக்கிறாரு. வந்ததும் பாத்தீங்கன்னா கதிரவனுக்கும் அசீமுக்கும் பிரச்சனை வருமானு பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வரல. மறுபடியும் பாத்தீங்கன்னா மகேஸ்வரி அசீம் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இவங்க மார்க் இதனால குறைக்கூடாது, இதுல குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா பார்த்தா திடீர்னு விக்ரமனுக்கும் அசீமுக்கும் பிரச்சனையா மாறிச்சது. ஸோ இவங்கதான் பிரச்சனையா, மெயின் பிரச்சனை இங்கதான் போகுதா அப்படின்னு பார்த்தா அந்த பிரச்சனையும் சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. நான் ப்ரமோரிவிலே சொல்லியிருந்தேன், அசீம் வந்து சொல்லிருந்தாரு ஆல்ரெடி ஒரே ஒரு முறை அந்த மைக் டாஸ்க்ல கலந்துகிட்டு ஓன் கத்துனதுனால அப்பயே வந்து ஓக்கல் கார்ட் பிரேக் ஆயிடுச்சு, ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தாரு. அதுல இருந்து இப்ப வரையும் மனுஷனுக்கு வந்து தொண்டை கட்டிதான் இருக்கு. இவர் வந்து சொல்றாரு மகேஸ்வரி கிட்ட, உங்களை விட நான் அதிகமா பேசுவேன், 10 மடங்கு பேசுவேன்றாரு, 100 மடங்கு பேசுவேன் அப்படிங்கிறாரு. பைனலா ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு இல்ல, அதுல சரி இந்த பஞ்சாயத்து இங்கேயே முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதான் கிளைமேக்ஸ்ல ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல வாட்டர் டேங்க் டாஸ்க், அந்த டாஸ்க்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துனவங்க தப்பா என்ன எதுன்னு தெரியல, இல்ல லீக்கேஜ் மட்டுமே அவ்வளோவா போச்சுன்னு தெரியல. ஏடிக்கே பாத்தீங்கன்னா அவரு பாதிதான் நிரப்பிருக்கு அவருடைய டேங்க்ல. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அசல் கோளாறு ஃபுல்லா முழுகிட்டாரு, அவரு மூச்சை புடிச்சிட்டு உள்ள இருக்கிறாரு, இங்க தண்ணியே இல்லை. ஸோ வின் பண்ணது ஏடிக்கு, இங்க வந்து தண்ணி லீக் ஆயிடுச்சு, லக்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கமெண்ட் பண்ண விட்டுருவாங்களா மகேஸ்வரி அக்கா, அவ்வளவுதான் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து அசீம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அசீம் வந்து சொல்றாரு வெளியே போயிட்டு எபிசோட் பாருங்க, எல்லாரும் வந்து காரி துப்பியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. அசீம் காரி துப்பியிருந்தா வெறும் மகேஸ்வரியை மட்டுமா காரி துப்பியிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அசீம் அப்படின்னா நமக்கு சொல்லணும்னு தோணுது. இந்த வார்த்தையெல்லாம் விடுறது தப்பு இல்ல. இதே அசீம் வந்து நேத்து என்ன சொன்னாரு, நேத்து மகேஸ்வரி வந்து லூஸ் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி சொல்ல, தனலட்சுமி சொன்னாங்க நீங்க லூஸ் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு. தனலட்சுமி பேசும்போது மட்டும் வந்து பார்த்துட்டு உடனே அசீம் என்ன சொன்னாரு, இங்க இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொன்னார்ல. அவ்வளோ கண்ணியமான கட்டுப்பாடான அசீம் வந்து இன்னைக்கு பேசுற வார்த்தையை பார்த்தீங்களா, காரி துப்புவாங்க, வாந்தி எடுப்பாங்க, வாந்தி மட்டும் எடுக்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது எடுக்கிறாங்களான்னு தெரியாது, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது, 100 மடங்கு பேசுவேன் அப்படிங்கிறது, என்ன இதெல்லாம் அவங்க டாமினேட்டாக இருக்கிறாங்க. நான் நேற்று ஒருத்தர் லூசு மாதிரி நீங்க பேசாதீங்கன்னு சொன்னதே தப்பு அப்படின்னு தோணும் இவருக்கு, இன்னைக்கு காரி துப்புவாங்க வாந்தி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோ கண்டஸ்டண்ட பார்த்து பேசுறது தப்பு இல்லையா? சேம்
கமல் சார் கிட்ட அடி வாங்குறதுக்குன்னே செஞ்சு வச்சு சில மாதிரி தலைவர் உள்ள போயிருக்காரு. உள்ள போயிட்டு கமல் சார் பாட்டு அங்கங்க பாடிட்டோம்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா கமல் சார் விட்டுருவார் வீக்கெண்ட்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. கமல் சார் வந்து துப்புவார் இல்ல துப்பெல்லாம் கொடுப்பாரு. அந்த துப்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் மாதிரி கொஞ்சம் ஒழுங்கா நடந்துங்க சீம் அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும் தோணுது. அடுத்து நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்த ஸ்வாப்பிங் டைம் வந்துச்சு. இந்த டைம்ல நான் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன், இந்த முறை விக்ரமன் போயிட்டு சிவின் கிட்ட யார் பேரை சொன்னாலும் அவங்க கண்டிப்பா ஸ்வாப் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா விக்ரமன் தவிர எல்லாருமே ஸ்வாப் ஆயிட்டாங்க. விக்ரமன் சொன்ன பாயிண்ட் வந்து கொஞ்சம் வேலிட் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கல சிவின் அதை. ஆக்சுவலா அவங்க பெருசா எடுத்துருக்கணும் ஆனா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு பேர் மற்ற மூணு பேர் இருந்தாங்களே நாமினேஷன்ல அவங்க எல்லாருமே ஸ்வாப் ஆயிட்டாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு உரைச்சிருக்கோம் ஐயோ நம்ம தப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. நீ யார் பேரா சொல்லுப்பா என்ன காரணமா சொல்லுப்பா நான் ஸ்வாப் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு இவரும் வந்து சாந்தி அக்கா பேரை சொன்னாரு. அவங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாதெல்லாம் பேசுறாங்க, இஷ்டத்துக்கு வாயை விட்டுறாங்க, நம்ம டீமுக்கு அகேன்ஸ்டாவே சில நேரங்களில் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்ல ஓகே அக்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அக்காவை ஸ்வாப் பண்றேன் அப்படின்ட்டாங்க. நேற்று எபிசோடு முடிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல அதை நானும் பேச மறந்துட்டேன். அது இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டு யாரோ ஒருத்தரோட இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஷிப்பிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனியாவே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, கூட்டத்துலதான் இருக்கிறாங்க ஆனா தனியாவே இருக்கிறாங்க. அடுத்து ஸ்வாப்பிங் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரமோலே பார்த்தோம், ஆயிஷா வந்து முத்துவை ஸ்வாப் பண்ணி விடுங்க, அவர் வந்து நம்ம டீம் கூட வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, வெளி டீமுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சு கொடுக்குறாரு, சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டாரு, அவர் பாட்டு இஷ்டத்துக்கு இருக்கிறாரு, டீமுடைய அந்த ஸ்பிரிட்டே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்வாப் பண்ற அப்படின்னு சொன்னதும் அவர் கேட்டா இருப்பாருங்க. கமல் சார் வந்து ஆதாமை பத்தி பேசினா ஆதாமா அப்படிங்கிறாரு, இங்க வந்து ஸ்வாப் பண்றேன்னு சொல்றாங்க சூப் பண்றீங்களா அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா ஒரு எபிசோட்ல நிறைய கவுண்டர் அடிச்சாருங்க. கவுண்டர் அடிக்கணும்னு அடிக்கிறது வேற, அங்க அமுதவாணன் வந்து மாங்கமாக ட்ரை பண்றாரு, கவுண்டர் வரமாட்டேன் ஃப்ளோல இந்த டைம் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாரு. ஆனா இயல்பா ஜிபி முத்து பேசுறாருல எல்லாமே வேற லெவல். அங்க நான் வந்து இங்க பொதுவா தான் இருப்பேன் அப்படின்னதும் ஜனனி ஒரு கவுண்டர் அடிச்சாங்க பாருங்க, அதுவும் சூப்பரா இருந்தது. பொதுவா தான் இருப்பேன் அப்படின்னா பிக் பாஸே இருந்துங்க அப்படின்னாங்க, அதுவும் செம்ம நோஸ் கட்டு. ஆனா அதெல்லாம் ஜிபி முத்து அன்னைக்கு புரிய போறது இல்ல, மனிதாபி மனத்தோட இருக்கக்கூடாதா அப்படின்லாம் சொல்லிருக்காரு. அங்க வந்து ஆயிஷாவும் சரி தனலட்சுமியும் சரி சொன்னது என்னன்னா நம்ம டீமுக்காக மட்டும் வேலை செய்யுங்க, இங்க டீம் ஸ்பிட்டோட இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவருக்கு நிச்சயமா புரிய வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் பேசினாங்க ஹெல்ப் பண்ணலாம் வந்தாங்க, அதுலதான் வந்து ரக்ஷிதா கூட சொன்னாங்க நினைக்கிறேன் இந்த கலர் டிஷர்ட் போட்டிருக்கீங்களே அந்த டீமுக்காக வேலை செய்யுங்கன்னு. இல்ல இல்ல நான் என் வேலையெல்லாம் முடிச்சு தானே போய் வேலை செய்யறேன் அப்படிங்கிறாரு. அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, ஒண்ணு இல்ல தாமரையுடைய மேல் வருஷன் தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை சொல்றேன். மற்ற விஷயங்கள்ல தாமரையை விட வேற லெவல் தான், அவங்க எதிர்த்து நின்னலாம் விளையாடி இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு இவர் பண்ணுவாரான்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா இப்ப தாமரை கூட பாத்தீங்கன்னா சீசன் ஃபைவ்ல ராஜுக்காக எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க, பிரியங்கா அதை கம்ப்ளைண்டாவா நிறைய முறை வச்சாங்க. கமல் சார்கிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்பவும் தாமரை சொல்றாங்க இல்ல நான் செய்வேன் இது என் வீடு மாதிரி, என் தம்பி நான் செய்வேன், என் புள்ள நான் செய்வேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு பிரியங்காவுக்கும் அவங்க நிறைய செஞ்சாங்க, அதுக்கப்புறமா சண்டை வரும்போது எதிர்த்து நின்று நான் செய்ய மாட்டேன்னு போனாங்கல்ல, இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே. கிராமத்து அந்த பகுதியில இருந்து வர்றாங்கல்ல ஓவரா நெருங்கிடுவாங்க, நெருங்கினா பிரச்சனை என்ன ஓவரா தள்ளி போயிடுவாங்க. இப்ப ஜிபி முத்து வந்து இவ்வளவு வேலை எல்லாம் செய்யறேன் நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாருல, அவரே வந்து ஒரு நாள் சொல்லுவா இருப்பாருங்க இதே பிக் பாஸ் வீட்டுல நான் அவங்களுக்கு இவ்வளவு எல்லாம் செஞ்சேன் ஆனா அதெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு. தேவையா இது நம்மளாம் வாண்டடா போய் செய்யறது, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நன்றி கடன் அவங்க காட்டலன்னு எதிர்பார்க்கறது, அதெல்லாம் இது பிக் பாஸ் வீடு, எல்லாருமே சக போட்டியாளர்கள், இங்க அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது இல்ல. அதை எப்படியாவது அவருக்கு புரிய வைக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாலும் கடைசி வரை அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. இங்க வெளியே பேச வேண்டிய படத்துல பாக்குற அந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு, இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் அஞ்சு சீசனா பேசிட்டாங்க. ஏன்பா கூடவே இருப்பீங்களே யாரோ ரெண்டு பேர் இருப்பாங்களா யூடியூப் சேனல்ல அவர் கூட, நீங்களாவது கொஞ்சம் சொல்லி அனுப்பிட கூடாதா, அங்க எல்லாருமே போட்டி போட்டி போடதான் வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டாம் பட்சம் தான் சொல்லிருக்கணும்ல. ஜிபி முத்து ஜனனி, ஜிபி முத்து ஆயிஷா இப்படி போக வேண்டிய பிரச்சனை பாத்தீங்கன்னா திடீர்னு தனலட்சுமி வெர்சஸ் ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் சொல்றாரு அப்பவும் டீம்மேட்ஸ் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க, அப்பவும் அவருக்கு புரியல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. கேமராவை பார்த்தாலும் நடுவில் பேசிருந்தாருல தெளி, இப்ப கூட நமக்கு கொஞ்சம் குழப்பா இருக்கு இவர் வந்து நிஜமாவே வந்து இன்னசென்டா இல்லைன்னா நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. நடிக்கிறாருன்னா ரொம்ப நடிக்கிறாருன்னு நான் சொல்லல, திடீர்னு கேமரா பார்த்து பஞ்செல்லாம் அடிச்சார்ல அந்த இடத்துல நமக்கே டவுட்டா இருக்குல்ல, ஷாக்கா இருக்குல்ல, என்னையா இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வச்சுக்கிறோம் ஒரு அளவுகோல் இன்னசென்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுகோல் அப்பப்ப மீறும் போது நமக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது இல்ல, அந்த ஷாக் உள்ள இருக்கிறவங்களுக்கும் இருக்கும்ல. அதைதான் வந்து தனலட்சுமி கேக்குறாங்க, நான் அப்படி பார்த்தது வந்து முறைச்ச மாதிரி அது மட்டும் உங்களுக்கு புரியுதா, மத்த எதுவுமே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் வார்த்தையை விட்டாரு. அப்படியே வந்து அவங்க தான் நேத்தே பார்த்தோம்ல அங்க மகேஸ்வரின்
லூஸ் மாதிரி பேசுறாங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு நீங்க லூஸ் மாதிரி பேசாதீங்கன்னாங்க. இங்க வந்து முத்து வந்து போமா அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொன்னாங்க, உடனே அந்த ஃப்ளோலயே சேர்த்து நடிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான், கோபம் வந்துருச்சு, தலைவனுக்கே எழுந்துட்டாரு. அந்த வார்த்தை வந்து அவர் ஹர்ட் பண்ணுச்சு, அவர் நிஜமாலே அழுதாரு, எல்லாமே நமக்கு புரியுது. ஆனா அவர் அந்த அளவுக்கு ஒரு வஞ்சம் வச்சுட்டு நடிக்கிறாங்கல்ல, அந்த நடிப்பு கிடையாது ஜிபி முத்துக்கிட்ட. இவர் வந்து திடீர் திடீர்னு கொஞ்சம் பிரில்லியண்டா பேசுறாரு. இந்த இடத்துல அவ்வளோ பேர் சொல்றாங்கல்ல, டீம் டீம் முக்கியம் டீம் முக்கியம் அப்படின்னு, அது ஏன் அவருக்கு புரியவே மாட்டேங்குது. திடீர்னு அங்கேயான் திடீர்னு கேமரா பார்த்து பேசினாரு அப்படிங்கிற அந்த சந்தேகம் மட்டும் தான் நமக்கு. அப்புறம் அவர் உடஞ்சி அழும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் கதிரவன் கூட வந்து சொல்லிட்டு இருந்தாரு, காமெடியன் நீங்க காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஜாலியாக வச்சுக்கிறீங்க, நீங்க இது மாதிரி அழுலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காமெடியன்ஸ், அதாவது மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறவங்க, அவங்க அழுதாங்கன்னா எல்லாருக்குமே அழு வந்துடும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம். ஸோ ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே தனலட்சுமி மேலே கோவப்படுறதை விட்டுட்டு ஜிபி முத்துக்கு எப்படியாவது இதை யாராவது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க பாருங்க, ஸ்லாப்பிங் டைம் வரும்போது தான் அதை பத்தி பேசணும், அது வரையும் வந்து நடக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க மற்றவங்க. ஆனா ஜிபி முத்து பாத்தீங்களா, நைட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போட்டாரு, அப்புறம் வந்து ஃபீல் பண்ணி அழுதாரு, சரி இதோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தா காலையிலே வந்து ஜனனியை கூப்பிட்டு தனியா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது பாருங்க, அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுது, அதனால வந்து நீங்க ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸ்டாப்பிங் டைம் தாங்க இதெல்லாம் பேசணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு நிறைய விஷயம் நடக்குங்க. ஆரம்பத்திலேயே வந்து ஏன் வேலை செய்யல இது பண்ணல அப்படின்லாம் சொல்றீங்க, இன்னும் நிறைய நடக்கும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க, ஸ்டாப்பிங் டைம்ல வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து இல்ல இல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. காலையிலேயே பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் மூடுக்கு போயிட்டாரு தனலட்சுமி மேல. குறை சொல்லி தான் மாத்தணும் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது ஜிபி முத்துக்கு, ஆனா ஸ்டாப்பிங் டைம்ல தான் அதை சொல்லணும்னு மட்டும் புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பிரச்சனை தான், இதை மற்றவங்க பார்க்கும்போது வந்து ரெண்டு பார்வையா தெரியும், இவர் தெரிஞ்சுட்டே நடிக்கிறாரா அப்படின்ற. தாமரை மேல கூட அந்த குற்றச்சாட்டு வச்சாங்களே, அதே குற்றச்சாட்டை கூட இங்க வைக்க வாய்ப்பு இருக்கு ஜிபி முத்து மேல. பட் தாமரை வந்து கோவப்பட்டு எதிர்த்து நின்று ஆண்டாங்களே, அந்த அளவுக்கு இவர் கோவத்தை எடுத்துட்டு போவாரான்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது, நம்மளும் அவசரப்பட்டு வாயெல்லாம் விட முடியாது. இவர் வந்து ரொம்ப இன்னசென்ட், கோவமே வராது அப்படின்லாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஷிவின் தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டீமோடவே இருந்தாலும் சாந்தி அக்கா இப்பவும் தனியா இருக்கிறதா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து சாந்தி அக்கா சட்னி அடிச்சிட்டு இருக்காங்க, ஷிவின் வந்து தண்ணி குடிப்பாட்டுறாங்க, இவ்வளவுதான். இந்த சீனுக்கு அவங்களே வந்து ஆடியன்ஸா மாதிரி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க இப்படிதான் இருப்போம், ஆனா எல்லா டைமும் இப்படியா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அக்கா. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆடியன்ஸுடைய அந்த நினைப்போடவே இருக்கிறாங்க போல இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவங்களால கொஞ்சம் இயல்பா இருக்க முடியல. இன்னொன்னு கவனிச்சிங்களா, நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு டாப் சிக்ஸ்ன்னு ஒன்று சொன்னாங்க, அதுல ராம் வந்து கிட்டத்தட்ட நிரூப் கேரக்டர் மாதிரியே இருக்கு பேக்ராப். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா இருப்பாடு போலுது, அட்லீஸ்ட் ஒரு 50 நாளாவது தாண்டுவாரு அப்படின்னு சொல்லிதான் நினைச்சுதான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ராம்ங்கிற ஒரு ஆளையே அங்க காணோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு விஜய் மகேஸ்வர் கூட பேசிட்டு இருக்காரு. இந்த கான்வர்சேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல நமக்கு. அவன் வந்து சொல்றாங்க, நீங்க எல்லார்ட்டையும் இப்படி மாதிரி பேசுறீங்களா, இல்ல என்கிட்ட மட்டும் பேசுறீங்களா, இந்த மாதிரி லைன்லாம் ப்ரைஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் எல்லார்ட்டையும் அப்படிதான் பேசுவேன், ஆனா இங்க உங்ககிட்ட மட்டும் தான் பேசிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பண்ணா சொல்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா, நான் நிஜமாவே அப்படிதான் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல நான் பண்ணுக்காக தான் பண்ணுங்கிறாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா போட்டு 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 வாங்குறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் ரொம்ப கத்தி போட்டு போட்டு வாங்குவாங்க, எக்ஸ்ட்ரா பேசுவாங்க, இங்கேயும் எக்ஸ்ட்ரா தான் பேசுறாங்க. ஆனா அவர் வேற ஏதோ வலையில சிக்க வைக்கிற மாதிரி தோணுது பாக்குறதுக்கு நமக்கு. அந்த சீனை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அவங்களும் பேசுறாங்க அப்படியே வார்த்தையை பிடுங்கலான்னு. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிக்கிறாரு, ராம் ஏன் சைலண்டாகவே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுவாக இருக்குமோ மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்க தோணுது. அது என்ன மாதிரியான கான்வர்சேஷன்னே புரியல, இவர் ஏன் பம்புறாருன்னு தெரியல, அவங்க ஏன் வந்து போட்டு வாங்குறாங்கன்னு தெரியல. அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னும் பல காட்சிகள்லாம் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு யூகத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காமெடி போர்ஷனுக்கு வந்தோன்னா, இந்த பாத்ரூம் டீம்ல அமுதவாணன் டீம் இருக்காங்கல்ல, அவங்க ஏடிகேவையும் ஜிபி முத்தையும் வச்சு செஞ்சாங்கல்ல, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் ஏடிகே பாடின அந்த பாட்டு கூட ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கு நான் டாப் சிக்ஸ் சொல்லணும் அப்படின்னா, அமுதவாணன், ரக்ஷிதா, ஜனனி, கதிரவன், ஜிபி முத்து அண்ட் ஏடிகே இவங்க தான். ஸோ இன்னைக்கு எப்படி சம்பந்தமான கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்லணும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.